இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பேரான ஸ்பீக்கரை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வோல்டேஜ் வந்ததுனால உள்ளே இருந்த போர்டில் இருந்த சில காம்பனன்ட்ஸ் எரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அந்த காம்பனன்ட்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் கொடுத்து அந்த எலக்ட்ரானிக் ஷாப்பில் ரீப்ளேஸ்மெண்ட் காம்பனன்ட் வாங்கிட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம். அந்த காம்பனண்ட்டோட பர்பஸ் என்ன அதெல்லாம் நமக்கு சுத்தமாக அவ்வளோ என்னன்னு தெரியாது. பட் அந்த காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண தெரியும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் வாங்க. ஜாக்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துகிட்டு அந்த காம்பனண்ட்டெல்லாம் சால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன காம்பனண்ட் போயிருக்குன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்சர் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல டயோடோட சேர்ந்து எரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ளூயிட் வெளியே வந்திருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் மெயினாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஒரு தடவை மற்ற இடத்துலையுமே கொஞ்சம் பக்கத்தில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹை வோல்டேஜ் வந்ததுனால அது மட்டும் எரிஞ்சிருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க காம்பனண்ட்லாம் எப்படி இருக்குன்றதையும் மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அதை செக் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே இல்லை. ஓகே சரி வாங்க. இப்போ எல்லாத்தையும் சால்வரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பனண்ட்லாம் நம்மள தனித்தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சால்வரிங் ரிமூவர் வச்சு இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அது மேலே ஹீட் பண்ணாலே அதில் இருக்கிற அந்த சால்வரிங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து வந்துருச்சு க்ளீனாக தெரியுதா உங்களுக்கு? ஆ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வச்சு வச்சு ஒரு காம்பனண்ட் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்பனண்ட்டை சால்விங் ரிமூவ் வச்சு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் அது உங்களுக்கு வந்து வெடிச்சிருக்குது தெரியும். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டயோடை ரிமூவ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நல்லா நோட் பண்ணணும். ஸோ அந்த டயோடோட இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஐ மீன் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் திரும்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் ஒயிட் இருக்குது, இந்த பக்கம் ஒயிட் இருக்குது, ஆனால் ஒயிட் வந்து இந்த பக்கம் இருக்குது இந்த சைடு. ஸோ இந்த ரெண்டு டயோடுமே ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை மாற்றி போட்டிங்கன்னா திரும்ப அது எரிஞ்சிடும். ஸோ அதனால் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து திரும்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நியூ டயோடை நம்ம அது மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த டயோடை முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். டயோடை எடுத்தாச்சு. ஸோ நம்ம எல்லா காம்பனண்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபுல்லாக சால்வரிங்கையும் நல்லா கிளியர் பண்ணிட்டு அந்த ஏரியா சால்வரிங் வச்ச ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் அந்த இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம புது காம்பனண்ட்ஸை அந்த இடத்துல ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ அந்த டயோடு எல்லாமே நம்ம வந்து ஒரு ஷேப்பில் வளைச்சி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி எந்த பொசிஷனில் ரிமூவ் பண்ணணுமோ அதே பொசிஷனில் செட் பண்ணணும். இருங்க அந்த இதில் இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ டயோடை செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்த பொசிஷன் அதேக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் சால்டரிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், சால்டரிங்கை பார்க்க வச்சுட்ருக்குறோம். அது ஒவ்வொன்றும் செட் ஆன உடனே இப்போ ஃபைனலாக எல்லா டயோடுமே வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு டயோடு வந்து அந்த ஒரு டயோட்லையும் செட் பண்ணிடலாம் ப்ராப்பராக. அதுவும் செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மிச்ச கம்பியை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பட் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு வந்து தனியாக கட்டர்னே ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாங்கள் கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து இருக்கும். பட் கட்டர் இருந்துச்சுன்னா நல்லாவே கட் பண்ணி எடுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போனண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான், பக்காவாக செட் ஆயிடுச்சு. காம்போனன்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லா ஜாக்கையும் சொல்லிவிட்டு நம்ம ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. எல்லா ஜாக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே,
பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான், சவுண்டு கேட்குதா? அவ்வளோதான். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓடுது ரப்பா.